ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்னாலஜிக்கல் டாக்டர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பட்ஜெட் குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு பெஸ்ட்டு கேமிங் ஹெட்ஃபோன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரெட்கியர் காஸ்மோ 7.1 கேமிங் ஒயர்டு யூஎஸ்பி ஹெட்ஃபோன்ஸ். ஆர்ஜிபியோட இருக்குது வித் ரிமோட் ஸ்விட்ச் கண்ட்ரோல். இது சீப்பாக கொடுக்குறாங்க, ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட அன்பாக்சிங் பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் சைடில் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பாருங்கள். பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண டைரெக்டாக ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. அண்ட் ரெட்கியருக்கு ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூசர் மேனுவல் இருக்குது. இது வந்து ரிமோட் ஸ்விட்ச் கண்ட்ரோல். ஹெட்ஃபோன்ஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்ல ஹை கிரேட் பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சுருக்காங்க. அண்ட் மெமரி ஃபோமும் நல்லா கொடுத்துருக்காங்க, லாங்கர் கேமர் செஷனுக்கு பெயின்ஃபுல் இல்லாமல் இருக்கும். மைக்ரோஃபோனோட சைஸுமே நல்லா இருக்குது. அண்ட் கேபிளோட குவாலிட்டியும் நல்லா கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன எல்இடி கொடுத்துருக்காங்க மைக்ரோஃபோனில். ஆடியோ கண்ட்ரோல் ஸ்விட்ச் இருக்குது, அதில் வந்து வால்யூம் அப், வால்யூம் டவுன் அண்டு ஆர்ஜிபி கஸ்டமைசேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஒயரோட குவாலிட்டி வந்து பிரைடட் கிடையாது, பட் பிளாஸ்டிக் லேமினேட்டடாக கொடுத்துருக்காங்க, நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது. யூஎஸ்பி கனெக்டர் தான் கொடுத்துருக்காங்க. செவன் பாயிண்ட் ஒன் சரவுண்ட் சவுண்டு இருக்குது. நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க. ஆர்ஜிபி ப்ரீத்திங் லைட் இருக்குது. வால்யூம், ஆர்ஜிபி எஃபெக்ட்ஸ் அண்ட் மைக்ரோஃபோன் கண்ட்ரோலுக்கு ஒயர்லேஸ் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. மெமரி ஃபோம் இயர்பேட் தான் கொடுத்துருக்காங்க. டைரக்ட் யூஎஸ்பி கனெக்டிவிட்டி, ப்ளக் அண்ட் ப்ளே தான், பேட்ரி எதுவும் தேவைப்படாது. கேபிளோட லென்த் 1.7 மீட்டர்ஸ். ஐட்டமோட வெயிட் வந்து 608 கிராம்ஸ். நாய்ஸ் கேன்சலேஷன் இயர்கப்ஸ் இருக்குது, நல்ல ஸ்னக் ஃபிட்டாகவே இருக்குது. சாஃப்ட் ஹெட்லூப்ஸ் மெட்டல் ஆர்ச்சுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட ப்ரோஸ் பார்க்கலாம். இதோட சவுண்ட் குவாலிட்டி அண்ட் பேஸ் குவாலிட்டி வந்து வேறு லெவல் தான் சொல்லி ஆகணும். பேஸ் நல்லா ரிச்சாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சரவுண்ட் சவுண்ட் கேம்ஸ் லைக் வேலரண்ட்டில் வந்து நம்ம விளையாடுறப்போ நமக்கு ஃபுட் ஸ்டெப்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ் வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி குவாலிட்டியாக இருக்குது. இயர் கப்ஸில் மெமரி ஃபோம் கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால் லாங்கர் கேமிங் செஷனில் நான் முன்னே சொன்ன மாதிரி பெயின்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கவே இருக்காது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் கண்டினியூஸாக 7 hours வரைக்கும் யூஸ் பண்ணேன், எனக்கு எந்த பெயினும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட கான்ஸ் பார்க்கலாம். பிக்கஸ்ட் கானே ரொம்ப பெரிய இயர் கப் அண்ட் ஓவராலாக ரொம்ப மேசிவாக இருக்குது இந்த ஹெட்ஃபோன்ஸ். ஸோ ஹெட் கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் மேசிவாக தெரியும். ரிமோட் ஸ்விட்சில் ப்ரீத்திங் எஃபெக்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஆர்ஜிபி கஸ்டமைசேஷனில், வேறு எந்த கலருமே வைக்க முடியாது, சிங்கிள் கலர் கஸ்டமைசேஷன் இல்லை. ஹெட் லூப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாது, ஸோ உங்களுக்கு சூட் ஆகலைன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிட்டர்ன் தான் பண்ணணும். அண்ட் மைக்கில் எல்இடி கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் லுக் வைஸ் ரொம்ப சீப்பாக ஃபீல் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ஹெட்ஃபோன்ஸோட ப்ரைஸ் வந்து 1000 rupees இருந்து 1800 rupees இருக்கும். அமேசானில் சேல் வந்துச்சுன்னா வாங்குங்க. இந்த இயர்ஃபோனை நான் வாங்குகிறப்போ 999 வாங்கினேன். இதோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பிசி பில்டர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இதோட மைக் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போது இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் இந்த ஹெட்ஃபோனில் இருக்கிற மைக்ரோஃபோனில் தான்
யூஸ் பண்ணி தான் பேசியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.